ஹலோ யோஸ் இதான் டிஆர் கேமிங் சேனல். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெச் அட்டாக்கர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். எப் என்னடா வீடியோ வந்து நடுவுலேருந்து வருதுன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தான் கைஸ். ஏன்னா வந்து இவன் ஹெச் அட்டாக்கர் இதை தான் நான் வந்து நம்பியிருந்தேன். இது ஒரு சூப்பர் பக்காவாக நான் நல்லா கொண்டு போனேன். இந்த ரேங்க் மேட்ச் க்ளூவோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிவ்வே வைக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னா 80 டைமண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிவ்வே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை. நானே தான் இதோ இப்போ அடிப்போம் பாருங்க. ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டே பட்டான ஒரு ஹெட். அது மட்டும் எப்படி தான் தெரில, டஃப்னு ஒரு ஹெட். இனிமேல் நான் வந்து நிறைய எடிஷன் வந்து ஃபன்னியாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் சொல்லுவாங்க, கமெண்ட்ரி பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி நாமளும் சும்மா காமெடியாக பண்ணலாமா? இந்த வீடியோ வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒருத்தங்க என்னென்னா ஹேக் பண்ணுவாங்க. இதை ஹேக் பண்ணுறது எப்படின்னா ஆசை ஆசையில் ஆசையில் கை ஆசைக்கு ஆசை ஆசையில் கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இது வேர்டு வந்து அப்படியே வருது தானாக ஃப்ளோவில். அதனால தான் கொஞ்சம் திக்கி திக்கி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ஹெட் ஷாட் டக்குன்னு கில் எடுத்தோன்னே எப்படி தான் இந்த வீடு அந்த வந்ததோ அது தெரில. அப்படியே பார்ப்போம் பார்ப்போம் என்ன இது சவுண்ட்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? காற்று சவுண்ட் வருதுல. நான் வந்து இப்போ வெளில வந்து ரிவ்யூ பண்ணிட்டுக்கேன். ஐயோ ரிவ்யூ ரிவ்யூன்னு வருது. கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டுக்கேன், கமெண்ட் ரிவ்யூ பண்ணிட்டுக்கேன் வெளில வந்தால். என்னென்னா ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏசி அதெல்லாம் இருந்திருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது. வெளில வந்து எவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள்லாம் இல்லை ஒரு மாதக்கணக்கில் இருக்கும். ஏன்னா அதான் இப்போ எதுக்கு ப்ளர் ஆகுதுன்னா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அது காட்டக்கூடாது. ஸோ தட் இதில் காட்டி எதாவது காப்பி ரைட்ஸ் எதாவது போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் என்ன ஆகுன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, 4 பேர் எவ்வளோ கீழ்னு மட்டும் பாருங்கள். எச்சாட்லேயே கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது. எவ்வளோ 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 அப்பா 18 16 10 அவ்வளோவா தெரில காய்ஸ். ஏன்னா ப்ளர்ராக இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் க்ரோஸ் அளவே விழலையா, அதனால தான் இது எப்படி இது வந்து ஹேக்கே யூஸ் பண்ண தெரியலையான்னு இருக்கு. ஆனால் இது வந்து எப்படி டைமண்ட் 2 பிளேயரு ஹேக்லாம் யூஸ் பண்ணாமலேயே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களே? வந்து ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சீசன் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இது ஃப்ரீ ஃபயரு, இப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுறீங்க. அது என்ன இப்போ ஒரு ஹெச்ஆர்டி வச்சு இங்கே காட்டுறான். அது மட்டும் எப்படின்னு தெரில. டெலிபோர்ட் கூட பண்ணியிருக்கானோ? ஆஹா பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ டக்குன்னு ஒரு ஹெச்ஆர்டு க்ளூ ஆல் போட்டு பிரேக் பண்ண. ஒரு டைமண்ட் பிளேயர் தான் இவனை அசிங்கமாக இவன், ஆனால் ஒரு அட்ட நூப் இவன், நூப் தான். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் பிளேயர் ஏதாவது ஹேக்கராக்கலாம் இல்லை, இவன் வந்து வேட தெரிஞ்ச பிளேயர் தான். ஏன்னா டைமண்ட் 1 அதுவும் அதை கட் பண்ணிட்டேன். பிளாட்டினம் 4 இவ்வளோ தான் இருந்துச்சு. இல்லைனா இந்த ஹேக்கர் மட்டும் வரலன்னா அட்லீஸ்ட் டாப் 2 ஆகுது வந்துருப்பேன். ஷிட். இப்போ நீங்கள் நம்புவீங்க அவனும் ஹெச்ஆர்ட்லாம் இல்லைன்னு, சே அவனும் ஹெச்ஆர்டெக்கர்லாம் இல்லைன்னு, சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கிறான்னு. இப்போ அவனை போய் இன்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருப்பேன். நீங்களே பாருங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணனா இங்கே பாருங்கள். இந்த சீசன் மட்டும் தான் விளையாடிக்க, அதுக்குள்ளே பிளாட்டினம் 3 9 பேட்ச் டக்குன்னு பிளாட்டினம் 3 எப்படின்னு தானே கேட்குறீங்க? ப்ரொஃபைல் ப்ளோய் கிளாசிக்கு ரேங்க்டு கிளாஸ் ஸ்குவாட் எதாவது பார்ப்பேன். இப்போ ரேங்க்டு எப்படி பாருங்கள் சோலோவில் பார்த்துக்கோங்க. ஹெச்ஆர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நாம் என்ன தான் 300 ஹெச்ஆர்டி மேலே போட்டாலும் நம்மளுக்கு வந்து 30க்கு மேலே ஹெச்ஆர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் வராது. ஆனால் இவனுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, 85 யூ மீன் 95. இவன் வந்து கிளாஸ் ஸ்குவாடில் விளாட்னதே இல்லை மேட்ச் வந்து ரேங்க்டு மேட்ச்சு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு. அவ்வளோதான் அவ்வளோதான். இவன் வந்து கிளாசிக் மேட்சும் போய் லைஃப் டைமே செக் பண்ணுறோம். எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஹெச்ஆர் சைட் 91 இதில் 91ப்பா ஸ்குவாடில் விளாடுனதே இல்லை. டுவோ அண்ட் சோலோவில் தான் 91 டுவோவில் வந்து அதுக்கப்புறமா சோலோவில் வந்து இவ்வளோ வச்சுருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்குறதுல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான். பாய் பாய் காய்ஸ்.